டாக்டர் ரகுநந்தன் வந்து இதில் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியோட ஹெட், அவர் தமிழக அரசு அமைச்சிருக்கக்கூடிய கொரோனா டாஸ்க் ஃபோர்ஸினுடைய தலைமை ஒரு மருத்துவராக இருக்கக்கூடியவர். திரு ரகுநந்தன், உங்கள் பார்வை, உங்கள் கருத்து. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு சிஸ்டத்தில் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். டாக்டர் சுமந்த்துக்கும் தெரியும், நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் வந்து வி ஆர் ஃபாலோயிங் த கைட்லைன்ஸ். இப்போ சார் சொன்னார் மகாராஷ்டிரா அங்கே கேரளாவில் நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட இன்சிடென்ஸ் ஆஃப் கேசஸ் முதலே ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ நம்ம சார் சொன்ன மாதிரி அந்த ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸில் வந்து இப்போ 4 கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஒரு ஃபாரின் ட்ராவல் வித்தின் 14 டேஸ்க்குள்ளே போயிட்டு வந்திருந்தாலோ, அப்படி இல்லை ஒரு பாசிட்டிவ் பேஷண்ட்டோட ஒரு காண்டாக்ட் யார் நபர் இருந்தாலோ, அல்லது சார் சொன்ன மாதிரி ரெஸ்பிரேட்ரி சாரின்னு சொல்கிறோம் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்ரி இன்ஃபெக்ஷன் யாருக்கு இருந்தாலும் இப்போ டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆஸ் ஃபார் அஸ் கிட்ஸ் ஆர் கன்சர்ன், ஐ திங்க் நவ் த நம்பர் ஆஃப் லேப்ஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு கூட அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு 10 மருத்துவக் கல்லூரிக்கு கொடுக்க போகிறாங்க. அதனால் அந்த ஸ்க்ரீனிங் பொறுத்தவரைக்கும் வி ஆர் வெரி கிளியர் அண்ட் ஹூம் டு டெஸ்ட் அண்ட் வென் டு டெஸ்ட். ஸோ அதனால் இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீனிங் பண்ண ஆரம்பித்து நம்மளுடைய டெஸ்ட் இன்சிடென்ட் ஜாஸ்தியாச்சுன்னா டெஃபினட்டாக பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. தவிர நம்ம வேணுன்ட்டு இவங்களுக்கெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால் நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணதில்லை. வி ஆர் வெரி கிளியர் தட் வி ஆர் ஒர்க்கிங் அண்ட் அ சிஸ்டம் அண்ட் வி ஹவ் டு ஃபாலோ த கைட்லைன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஐசிஎம்ஆர். அதனால் டெஸ்ட்டு வந்து தேவைப்பட்டால் கட்டாயமாக அவர்களுக்கு செய்யப்படும், அதில் ஒரு டவுட்டே கிடையாது சார். இல்லை குணா, ஒரே ஒரு பாயிண்ட்டு, நேற்று முன்தினம் கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் அவங்க வந்து டெஸ்டிங்க டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணணும், அது ஐசிஎம்ஆர் சொல்லுதோ ஐசிஎம்ஆர் சொல்லலையோ தங்களுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒரு முடிவு எடுத்தாங்க. இது ஐசிஎம்ஆர் சொன்னது அப்படியேதான் ஃபாலோ பண்ணணும், அதன் அதை தாண்டி, அதாவது ஐசிஎம்ஆர் சொன்னதுங்கிறது வந்து மினிமம் கிரைட்டீரியா, இது இருந்தா உறுதியா டெஸ்ட் பண்ணணும், இது இல்லைன்னா டெஸ்டே பண்ணக்கூடாதுங்கிற கட்டாயம் இல்லை. நமக்கு இன்சிடன்ஸ் அதிகம் ஆக ஆக நிச்சயமா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு டெஸ்ட் பண்றோமோ, ஏன்னா நீங்க 14 நாளைக்கு ஏப்ரல் 15 தேதி ஓரளவுக்கு இந்த லாக்டவுன் ரிலாக்ஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ எவ்வளவு நபர்கள் இன்னும் இன்ஃபெக்டிவ் ஆக இருக்கிறார்கள் அப்படிங்கறத பொறுத்துதான் மேற்கொண்டு எவ்வளவு பரவ போகுது அப்படிங்கறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதை வந்து நம்ம டெஸ்ட் இப்போ கம்மியா பண்ணோம்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இன்னைக்கு அந்த 110 பேரை கண்டுபிடிச்சிருக்கோம், சப்போஸிங் ஒருவேளை அந்த 110 பேரை கண்டுபிடிக்கலன்னு வைங்க, அவங்க 15 நாளைக்கு கழிச்சு வேற யாருக்காவது கொடுத்துருப்பாங்க, அவங்க இன்ஃபெக்டிவா இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க கொடுத்தவங்க இன்ஃபெக்டிவா இருப்பாங்க, சோ அவங்க கம்யூனிட்டிக்கு போவாங்க. சோ எவ்வளவு நம்ம இந்த 15 நாள் அது கைட்லைன்ஸ் சார். சரி, நான் திரு ரகுநந்தன் கூட சேர்த்து அதோட சேர்த்து இன்னொரு கேள்வி கேட்கறேன் வந்து கான்டாக்ட்ஸ் இருந்ததாங்க. திரு ரகுநந்தன், அதோட சேர்த்து நான் உங்களுக்கு இன்னொன்னு கேட்டுறேன், இன்னைக்கு 110 வந்திருக்கு, அடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த இந்த கடந்த 2 வாரத்தில் அல்லது 1 வாரத்தில் இந்த 110 பேரோடு தொடர்பில் இருந்தவர்கள் அவங்க வீட்டார் இப்படியானவர்களுக்கு இன்னமும் அவங்க வரக்கூடிய கேசஸ்ன்றது இன்னும் அதிகரிக்குமா? இப்போ வந்து இன்னும் 1200 மேலே பெண்டிங்னு சொல்கிறீங்க, டெஸ்ட் அவைட்டட்னு சொல்கிறீங்க, அதுதான் அது அது அதனுடைய தாக்கம்ன்றது இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்டதா இருக்கும்னு உங்களால் அதுவும் சொல்ல முடியும்? இல்லை சார், அது இல்லை இல்லை இல்லை. இப்போ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் குரூப்பில் வந்து யாரெல்லாம் காண்டாக்டில் இருந்தாங்களோ, அந்த கூட ட்ராவல் பண்ணவங்களாம் யார் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணதால் தான் அவங்களெல்லாம் இன்றைக்கி ஐடென்டிஃபை பண்ண முடியுது, அவங்கள எல்லாருமே குவாரண்டைனில் நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் வந்து கட்டாயமாக அந்த அந்த நபர் எந்தெந்த இடத்துக்கு போயிருக்காரோ, இன்றைக்கி டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் ஆகட்டும் கார்பரேஷன் ஆஃப் சென்னை ஆகட்டும் ஃபீல்டில் வந்து களத்தில் வந்து பணியாளர்களை இறக்கி இவங்க எந்தெந்த இடத்துக்கெலாம் போயிருக்காங்களோ அத்தனை பேரையும் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கி குவாரண்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஐடென்டிஃபை பண்ண பர்சன்ஸ்க்கும் நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து அதோடய ரிப்போர்ட் இஸ் அவைட்டட் நீங்கள் சொன்ன மாதிரி. அதனால் நம்ம யார் அதை அதை முக்கியமாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் சார், பாசிட்டிவ்னு வந்தாலே வி டி நாட் பேனிக். இன்றைக்கி கட்டாயமாக ஒரு 80% மக்கள் பாசிட்டிவ்னு வந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு மைல்டு டு ஏசிம்டமேட்டிக்காக தான் இருப்பாங்க. அதனால் ஒரு பாசிட்டிவ்னு வந்தாலும் ஒரு உயிர் பயம் வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் பட் முக்கியமான நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த பர்சன் வந்து தனிமைப்படுத்தியிருக்க வேண்டும், அவர் மூலியமாக மற்றவர்களுக்கு அந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய முக்கியமான ஒரு சவாலாக இருக்கிறது. அதை சிறப்பாக தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறதே என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஜவஹர்லால், அது நிறைவு பார்வையாக கேட்க விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட